வணக்கங்க. என் பேர் ஜானகிராமன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு நல்ல, எங்கள் அம்மா பேர் வந்து டில்லி அம்மாள். நாங்கள் வந்து திருவேற்காடு பக்கத்தில் சுந்தர சோழத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு வந்து லோ சுகர் ஆகினால உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அதாவது வந்து அவன் கான்ஸ்டபிள் இல்லாமல் சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அப்போ வரும்போது நேராக நம்ம மேத்தா ஹாஸ்பிட்டல் தான், அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்தோம். வந்த உடனே அந்த எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணோம். ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, சுகர் வந்து லோ ஆனதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்ட்டு. உடனே எல்லாரும் நர்ஸிலிருந்து அந்த ஒரு ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் வந்து இம்மிடியேட்டாக ஒரு 6-7 பேர் ஒன்றா வந்து பிரச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நினைவு வந்துடுச்சு. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப அதை பார்த்து பயந்துட்டு இருந்தோம், அவங்களுடைய என்ன ஆகுமோ ஏதாவோமோன்ட்டு. அந்தளவுக்கு நல்லா எல்லோரும் பார்த்தாங்க. டாக்டர்ஸும் வந்து என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் விவரமாக பேசினாங்க. அதாவது ஒரு காலவரில் நார்மலான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க நான் காலவரு கழிச்சு நல்லா பேசினாங்க. நாங்கள் அழைச்சிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட அந்த பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, அவங்களோட சுய நினைவு கூட இல்லைங்க. அதை வந்த உடனே அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணி நல்லா பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம ரூமுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் இருக்கணுன்னாங்க. அது பிறகு வந்து நம்ம அட்மிட் பண்ணோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருக்கிற நர்சஸ்லேருந்து எல்லாருமே நல்லா கவனிக்கிறாங்க. அந்த ஆயாமெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அவங்கள அழைச்சிட்டு போகிறது கூட ஹெல்ப் பண்ணுறது, அத்தனை இதுவும் நல்லா செஞ்சாங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அத்தனை பேருடைய கூட்டு வச்சு கூட்டு வழங்கும் டாக்டர்ஸுடைய அத்தனை இதுவும் எல்லோருமே வந்து ஒரே இதுவாக இருந்து எல்லாம் நல்லா பார்க்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் மேத்த ஹாஸ்பிட்டலுக்கு மிக்க நன்றி.